அனைத்து தமிழ் சினிமா உள்ளவங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம மூவிஸ்டாரில் என்னென்ன அப்படி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டீஸில் என்ன பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ யாருமே முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் பார்த்தா நான் சொல்கிற கணக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. அதனால் நம்ம வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். அப்போ நான் எந்த கணக்கு சொன்னாலும் உங்களுக்கு முழுசாக புரியும். பட்டாசு படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்கட்டும், படத்துக்கான இன்னும் பார்த்தீங்கன்னா 450 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஷோவாக பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரம் ஓடிட்டு இருக்கு. பட்டாசு படத்துக்கான ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், மதர் ஆடியன்ஸாக இருக்கும், எல்லாமே பார்த்தா ஒரு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அடிமுறையான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தில் பேசியிருக்கனாலேன்னு தெரியல. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸும் சும்மா பட்டை கலப்புனே சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வசூல் பார்த்தீங்கன்னா அவங்க ஈட்டிகிட்டே இருக்குது. சத்யஜோதி ஃபிலிம் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தா தமிழ்நாட்டிலே கூட 25 crore கழிப்பினா ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆயிருந்தாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தா என்ன ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம்னா விகடனோட மார்க்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா படம் பார்த்தா ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிமாக கொடுக்குறாங்க. இந்த படத்துக்கு விகடனில் பார்த்தா 100 எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தா ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க விகடன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பார்த்தீங்கன்னா நான் அன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அசுரன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா விகடனில் பார்த்தீங்கன்னா 100 தந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஒரு மார்க் தரவே கிடையாது. அப்போ நான் 100 தருவேன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஏன்னா அசுரன் மாதிரியான ஒரு படத்துக்கு பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு ராவான ஒரு ஃபிலிம், ஆடியன்ஸும் சரி எல்லாருமே பார்த்தா இந்த படத்தை யாருமே வெறுக்க முடியாத அளவுக்கு ஒரு ராவான படமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஃபேன்ஸும் பார்த்தா ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கொடுப்பா நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஆனால் 155 தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ தான் தந்திருக்கான்ற மாதிரி சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தத்தை போக்குற மாதிரி பட்டாசு படத்துக்கான மார்க்கை கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 142 தந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் அன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு தரமான படம் தான் இல்லைன்னா சொல்லலை. ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்தா 142 தந்திருக்காங்க, மிகவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக ஒரு சப்போர்ட் தந்தனால தான் எனக்கு தெரியல. விகடனில் பார்த்தீங்கன்னா 142 தந்திருக்காங்க, மிகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு மார்க்கு. ஸோ ஃபேன்ஸ் உங்களுக்கு 142 தந்தது போதுமா, இல்லை ப்ரோ இது வேறு லெவல் படம் இதுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் அப்படின்னு நினச்சினாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு மார்க் தந்திருக்காங்க, நான் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டீஸ் பண்ணணும்னு வச்சுங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா வேறு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பேர் உங்களில் ஒருவன் கனகராஜ்.